வெற்றி என்பது புத்திசாலிகளுக்கு மட்டுமே சொந்தமல்ல, தன்னம்பிக்கையுள்ள உழைப்பாளிகளுக்கும் அது சொந்தமானதே. பொன்மலர்கள் தூக்கும் இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் சம்பந்தமான பல விஷயங்களை நம்மிடையே பகிர்ந்துக்க நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஜோதி சாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0444-4596-9595. வணக்கம் சார். வணக்கம். வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி, பந்தியில் மணிகள் சிந்த வேதிரப்படைகள் தாக்கி, அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தி எம்பெருமான் பாத நகை மலர் முடிமேல் வைப்போம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. வணக்கம். வணக்கம் சார். சார், மனிதர்களுக்கு எல்லாருக்குமே தன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் எப்போ வரும், எப்படி வரும், தன் நிலைமை எப்படி உயரும்ன்றது தான் பல நாள் கனவாக இருக்கும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வர்றதுக்கு எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் முக்கியமானது சார்? பொதுவாக ஒரு ஜாதகங்கள் கிட்டத்தட்ட என்னுடைய 13-14 வயதிலிருந்து ஜாதகம் பார்த்துட்டுருக்கேன். இந்த ஜாதகங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கிரகநிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஒரு ஜாதகத்தில் முதல்ல அந்த ஜாதகம் என்ன தோஷம் பெற்றிருக்கு, தோஷம் இருந்தால் அந்த தோஷம் எந்த வகையில் பாதிக்கும், சரி, அதே சமயத்தில் எந்த சாபம் இருக்குது, அந்த சாபம் எந்த வகையில் பாதிக்கும், இது ரெண்டு விஷயத்தை ரொம்ப முக்கியத்துவமாக நம்ம பார்த்துட்டுருக்கணும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகங்களில் இதுக்கு சப்போர்ட்டிவாக எந்த பிளானட் இருக்குது. ஒரு கிரகம் சரியில்லை, ஒரு தோஷம் இருக்குது, அந்த தோஷத்துக்காக நம்ம வருத்தப்பட்டுருக்கோம், அதை தவிர இதுக்கு சப்போர்ட்டிவாக எந்த பிளானட் இருக்குது, இதுக்கும் மீறி நம்ம சொந்த வீட்டில் எந்த கிரகங்கள் இருக்குது, இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அப்போது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம் எதா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாள். இந்த பிரகஸ்பதி அதாவது குரு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த குரு எந்த இடத்துல ஆட்சி செய்கிறார், அதாவது தனுசுலேயோ அல்லது மீனத்திலேயோ பலமாக இருக்குது, குறிப்பிட்டு 10-18 டிகிரிக்குள்ளே இருந்துருக்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கு பலம் ஜாஸ்தியாக இருக்கும். குரு நன்னதாக இருந்தால், குரு பார்த்தால், குரு அமைந்தால், குரு இருந்தால், குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த குருவுக்கு அவ்வளோ மகத்துவமும் பலமும் இருந்துருக்கு. மற்றபடி எந்த கிரகங்கள் வலுவாக இருக்குது, அந்த கிரகங்கள் வலுவாக இருந்தாலே நிச்சயமாக அவர்கள் ஒரு யோகமான ஜாதகமாகவும் பலம் பொருந்திய ஜாதகமாகவும் வெற்றியும் அதிர்ஷ்டமும் பொருந்திய ஜாதகமாகவும் அவங்க வாழ்க்கையில் மாறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதிர்ஷ்டம் வரும் வழியா ரொம்ப எளிமையா சொல்றீங்க சார். நேயர் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? புத்துக்குமார், காங்கேயம். காங்கேயம்ல இருந்து பேசுறீங்களா? ஆமா மேடம். யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில? எனக்காக கேட்கணும் மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 18/1/1978. பிறந்த நேரம் வந்து 12:05 PM மேடம். சரிங்க சார். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மேஷ ராசி, மேஷ லக்னம், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம். ஓகே சார். நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்களோ அது சார்ட்ட நேரடியாவே கேட்கலாம். ஓம் நம சிவாய சார். ஓம் நம சிவாய. சொல்லுங்க ஐயா. சார், எனக்கு பாத்தீங்கன்னா அழைப்பாளர் கட் ஆயிட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம். நேரம் நல்ல நேரம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? சார், நான் ரஹமத்துல்லா, கேரளா வந்து ரஹமத்துல்லா பேசுறேன். சரிங்க சார். யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில? எனக்கு தான் பத்தி கேக்குறீங்க மேடம். பிறந்த தேதி சொல்லுங்க சார். பிறந்த தேதி 15/12/1976. பிறந்த நேரம் 1976. பிறந்த நேரம் தெரியலீங்க. கன்னி ராசி, உத்தரம், நட்சத்திரம். நல்லது சார். என்ன கேக்குறீங்களோ அது சார்ட்ட நேரடியாவே பேசலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. தொழில ரொம்ப மோசமா இருக்கு. அது பத்தி கேட்கணும். அதாவது நான் ரொம்ப வண்டி ஓட்ட ஓடிட்டு இருக்கேன். சரி. அது தொழில் ரொம்ப கம்மி. சரி. தொழில் வந்து அவ்வளோ விசேஷமா இல்லை, எனக்கு ஏன் இப்படி இருந்துட்டு இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? ஆமா ஆமா. அதிர்ஷ்டங்கள் ரொம்ப பக்கத்துல வந்து வந்து போகுது. சரி. எதனால அப்படின்னு கேக்குறீங்க? அதாவது நீங்க பேசக்கூடிய நேரத்தை வச்சு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய லக்னம், அதாவது உங்களுக்கு சரியான பிறந்த தேதி பிறந்த நேரம் தெரியலாதங்காட்டி
இப்ப பேசக்கூடிய நேரத்தை வச்சு பார்க்கும்போது பாத்துட்டீங்க, இப்போதைக்கு அழகழிப்பு ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றது. அழகழிப்புனா நம்ம ஒரு இடத்துக்கு தேண்டி போறோம், ஒரு இடத்துக்கு முயற்சி பண்ணி போறோம், அதுல நிறைய தடசங்கள் ஏற்படுது, தடங்கல்கள் ஏற்படுறது. அதே மாதிரி அது வருமானம் வந்தாலும் அது ஒரு திருப்திகரமா இருந்துட்டு இருக்கிறது இல்ல. இந்த மாதிரி எதனால இந்த ஜாதகங்கள் இப்படி இருக்கு, எதனால இப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஒன்னு லக்னத்துல கேது இல்ல ஆறுல கேது, அதே சமயத்துல கேது தசை, கேது புத்தி, கேதுவுடைய அந்தரம், கேதுவுடைய சூக்ஷமம் நடக்கும்போது இந்த விதமான பிரச்சனைகள்லாம் அதிகமா வரும். கேதுவுக்கு உண்டான அதிபதி கணபதின்னு சொல்லுவாங்க. இந்த கேதுவுக்கு உண்டான விசேஷ வழிபாடு பண்றது ரொம்ப நல்ல விசேஷமா இருந்துட்டு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா உங்க வழிபாட்டு முறைகள்லையும் இன்னும் நல்லா தியானத்தை பண்ணுங்க, நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுக்கறது. எப்பத்திலிருந்து மாற்றம் கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய மார்ச் மாசம் 18ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுடைய பிரஷ்ன ஜாதகத்துல உண்டு. ஓம் நம சிவாய. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க? மேடம் நான் புஷ்பா பேசுறேன். மேடம் புஷ்பா, மேடம் எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மேடம். யாருக்காக கேக்க போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில? என் பையனுக்காக கேக்கணும் மேடம். அவங்களுடைய பெயர்? திக்ஷி. பிறந்த நேரம்? 27/5/2012. பிறந்த நேரம் மேடம்? ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30. சரி மேடம், ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி தெரியல மேடம். சரி பரவாயில்ல, இப்ப சார்கிட்ட உங்களோட கேள்வியே கேட்டலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். புஷ்பாமா சொல்லுங்க. அவங்களுக்கு அவனோட எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? படிப்பு எப்படி இருக்கும்? கடன் பிரச்சனை கொஞ்சம் இருக்கு. சரி, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டணும் சார், அதுக்கப்புறம் கடன் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. சரி, அவனோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இவங்க வந்து 27/5/2012. இவங்க குடும்பத்தை சார்ந்ததா, அப்பா அம்மா சார்ந்த கடன்கள் ஜாஸ்தியா இருக்கு, வீடு கட்டுறதுக்கு உண்டான தன்மைகள் இருந்து ரொம்ப சிரமங்கள் ஜாஸ்தியா இருக்கு. இதுல இருந்து எப்படி மாறுதல் கிடைக்கும், எப்பத்துல இருந்து மாறுதல் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடக்கக்கூடிய திசை புதன் திசையில ராகு புத்தின்னு சொல்லுவா. இந்த ராகு புத்தி இருக்கிற போது இந்த மாதிரி கவலைகள் யதார்த்தமாவே இருந்துட்டு இருக்குமா. ராகு புத்தி தாண்டின உடனே இந்த பிரச்சனைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய 3/3/2017 மேலே இந்த ஜாதகத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப சால்வ் ஆகும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் போயிட்டு வருது, ரொம்ப விசேஷமான பலன்களும், ராகுக்கு எதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி, அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. பாண்டியம்மாள் பேசுறீங்க. பாண்டியம்மாள் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து. சரிம்மா, யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? பையனுக்காக கேக்கணுங்க. அவங்க பெயர்? கணேஷ்குமார். பிறந்த தேதி? 27/5/93. பிறந்த நேரம்மா? காலையில 5:30. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? கடக ராசி, ஆயில் நட்சத்திரம், மேஷ லக்னம். சரிம்மா, உங்களோட கேள்விகளை சார்ட்டே நேரடியா கேட்டலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. பையன் ரொம்ப வேலை ஒன்றும் ஆக மாட்டேங்குது, கடன் பரிசு நிறைய இருக்காமி. சரிம்மா, பையன் வேலை என்ன படிச்சிருக்காரு? அவரு ட்ரிபிள் இ முடிச்சிருக்காரு, ஆனால் கொஞ்சம் அரியஸா இருக்கு, படிக்க மாட்டேங்கிறான். ஸோ வேலையும் பிரச்சனையா இருக்கு, கடன்களும் ரொம்ப இருக்குதான். சரிம்மா, உங்க இதுல யாருக்காவது திருமணம் ஆகாம, அதாவது உங்களுடைய உங்க கணவருடைய அண்ணா புள்ள, அதே மாதிரி தம்பி பையன், தம்பி நல்லா இருக்கு, கல்யாணம் ஆகாம இருக்காங்க. கல்யாணம் ஆகாம, அவங்க வகையில கல்யாணம் ஆகாம இருந்துட்டு இருக்காங்க இல்லையா? சரி, ஏன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்துல பித்ருதோஷம்ங்கிற தோஷம் வந்திருக்கு. பித்ருதோஷம்னா என்ன? நம்ம பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை சரியாக பண்ணாம இருக்கும் பொழுது பித்ருதோஷம்ங்கிற தோஷம் வந்து யதார்த்தமாகும். பித்ருதோஷம் வந்துருதுன்னா ரெண்டு வகையில் அது பாதிக்கப்படும். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த முன்னேற்றங்கள் இல்லாமல் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா திருமணஸ்தானத்தை தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி பார்த்துட்டோம்னா, சுக்கர தசையில சுக்கர புத்தி நடந்துட்டு இருக்கு. சுக்கரதசையில சுக்கர புத்தி ஜாதகத்துக்கு நல்ல டயத்தை கொடுக்குது. தசா புத்தியில எந்த பிரச்சனையும் கிடையாது. பித்ருதோஷ நிவர்த்தி ராமேஸ்வரத்துக்கு போய் 16 பாமனாக்களை கொண்டு தில ஹோமம் அப்படிங்கிற ஹோமம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். 2 நாள் அங்க தங்கி இருக்கணும். முதல் நாள் ஹோமம், அடுத்த நாள் சுவாமி தரிசனம், ரெண்டும் பண்ணி பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் வரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி, அழைப்புக்கு நன்றி. சார், இப்ப நிறைய காலாஸ் எப்படின்னா, வேலை வாய்ப்பு, வேலை தடங்கல்கள், முன்னேற்றம் இல்லை, இதை பற்றி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது எல்லாருக்கும் பொதுவான வேலைக்கு முன்னேற்றம் கொடுக்கறதுக்கான பரிகாரம் மற்றும் கோயிலுக்கு என்னென்ன கோயில்களுக்கு செல்லலாம்னு சொல்லுங்க. பொதுவாக வேலை வாய்ப்புக்கு எந்த பிளானட், ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வித்தியாசமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம்.
அந்த வித்தியாசமான கிரகங்களாக இருந்தாலும் பொதுவான வேலைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கலாம். வேலைக்கே ரெண்டு மூணு விதத்தில் நம்ம சொல்லலாம். என்னென்னு கேட்டால் வேலை கிடைக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆறு வாரம் சுப்பிரமணியருக்கு முருகப்பெருமானுக்கு பிரதட்சிணம் சொல்லுவோம். ஆறு பிரதட்சிணம் பண்ணி அரளி புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணும்பொழுது நிச்சயமாக, அதுவும் காலையில் ஏழு மணிக்கு போய் தரிசனம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப விசேஷமாக இருக்குது. அந்த ஆறு வாரத்துக்குள்ளேயே வித்தியாசம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்திக்கும். ஒன்று, வேலை வாய்ப்பு உயர்ந்து நிற்கணும், அதாவது அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா ராஜமாதங்கி ஜபம்னு சொல்லுவாங்க. அந்த ராஜமாதங்கி ஜபம் பண்ணிக்கிறது, ராஜமாதங்கியோட ஹோமமும் வீட்டில் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருந்துட்டு இருக்கும். தடசங்கள் நீங்கி வேலை வாய்ப்பில் நல்ல உன்னதமான நிலையற்றது அப்படின்னா சுதர்சன ஹோமம், சுதர்சன ஜபம். இந்த மூன்று விஷயங்களும் ராஜகோபால யந்திரம், இந்த யந்திரமும் உங்களுக்கு ரொம்ப மகத்துவத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர்களை ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். மீண்டும் தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஜோதி சாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. அழைக்க வேண்டிய எண்கள் 0444-5596-9595. சார், எல்லாருக்குமே வந்துட்டு முகூர்த்தம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க, அதுலயும் பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று குறிப்பிடுறாங்க இல்லையா, அது அப்படின்னா என்ன, அதுக்கான முக்கியத்துவங்களை என்ன பத்தி சொல்லுங்க சார். அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிரம்ம முகூர்த்தம்னா காலையில் உதயமாகக்கூடிய முகூர்த்தத்துக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பேர். நம்மளுடைய வேதங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய முகூர்த்தத்தை பற்றி நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதேமாதிரி பாகவதத்துலேயும் நிறைய இடத்துல இந்த இடத்துல முகூர்த்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கே பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் 29 முகூர்த்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம மறுபடியும் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முகூர்த்தங்களில் 29 முகூர்த்தங்கள் இருக்குது. இது நேரம் வாரியாக பிரித்து நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா காலையில் பார்த்துட்டோம்னா 6 AM-லேருந்து 6:48 வரைக்கும் அது வந்து ருத்ர முகூர்த்தம்னு பேர். அடுத்தது ரெண்டாவது பார்த்துட்டோம்னா அகி முகூர்த்தம்னு பேர். 6:48-லேருந்து 7:36 வரைக்கும் அகி முகூர்த்தம்னு பேர். இந்த அகி முகூர்த்தத்தில் ரொம்ப விசேஷம். அடுத்தது பார்த்துட்டோம்னா மித்ர முகூர்த்தம்னு பேர். 7:36-லேருந்து 8:24 வரைக்கும் மித்ர முகூர்த்தம்னு பேர். அடுத்தது பார்த்துட்டோம்னா பித்ரு முகூர்த்தம்னு பேர். 8:24-லேருந்து 9:12 வரைக்கும் பித்ரு முகூர்த்தம்னு பேர். வசு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 9:12-லேருந்து 10 மட்டும் வசு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. வராக முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. 10:00-10:48 வரைக்கும் வராக முகூர்த்தம் அப்படின்னு பேர். விஸ்வதோவ முகூர்த்தம் அப்படின்னு பேர். இந்த முகூர்த்தம் பார்த்துட்டுனா 10:48-லேருந்து 11:36 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம். அடுத்து விதி முகூர்த்தம் அப்படின்னு பேர். இந்த விதி முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 11:36-லேருந்து 12:24 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம். சுதாமுகி முகூர்த்தம் அப்படின்னு பேர். இந்த முகூர்த்தம் 12:24-லேருந்து மத்தியானம் 1:12 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாள். அடுத்து பார்த்தோம்னா புருஹித முகூர்த்தம் அப்படின்னு பேர். இந்த புருஹித முகூர்த்தம் அப்படிங்கிறது 1:12-2 PM வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம். அடுத்தது வாகினி முகூர்த்தம்னு பேர். இந்த முகூர்த்தம் 2 PM-லேருந்து 2:48 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம்னு சொல்லு. தக் தனகர முகூர்த்தம் அப்படின்னு பேர். இந்த முகூர்த்தம் 2:48-லேருந்து 3:36 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம். அடுத்து வருண முகூர்த்தம்னு சொல்லுவாள். இது 3:36 சாயந்தரத்துலேருந்து 4:24 சாயந்தரம் வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம். அரியவன் முகூர்த்தம் அப்படின்னு பேர். 4:24-லேருந்து 5:12 வரைக்கும். பக முகூர்த்தம்னு பேர். 5:12 சாயந்தரத்துலேருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம். கிரீச முகூர்த்தம்னு பேர். இந்த முகூர்த்தம் 6:00-6:48 சாயந்தரம் வரைக்கும். அஜபாத முகூர்த்தம்னு பேர். இது 6:48-லேருந்து 7:36 முகூர்த்தம் வரைக்கும். அகிர்புத்தன்ய முகூர்த்தம் அப்படின்னு பேர். இது 7:36-லேருந்து 8:24 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம். புஷ்ய முகூர்த்தம் அப்படின்னு பேர். இது 8:24-லேருந்து 9:12 வரைக்கும். அடுத்தது பார்த்தோன்னா அஸ்வினி முத்திரம், அஸ்வினி முகூர்த்தம்னு பேர். 9:12-லேருந்து 10 வரைக்கும். யம முகூர்த்தம்னு பேர். 10:00-10:48 வரைக்கும். அதனால தான் நைட்டு சமயம் வெளியிலலாம் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லுவாள். அக்னி முகூர்த்தம்னு பேர். 10:48-லேருந்து 11:36 வரைக்கும். விதாத்ரு முகூர்த்தம்னு பேர். 11:36-லேருந்து 12:24 முகூர்த்தம். அந்த நேரத்துலேயும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாள். கண்ட முகூர்த்தம்னு பேர். அதனால தான் அந்த 12 மேலே கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த முகூர்த்தத்தில் இருக்குது. 12:24-லேருந்து 2 மட்டும் இருக்கக்கூடிய முகூர்த்தம். அடுத்தது அமிர்த முகூர்த்தம்னு பேர். இதுதான் ரொம்ப விசேஷமான முகூர்த்தம். 2:00-2:48 வரைக்கும்.
விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு பேர். இந்த 2:48 3:36 வரைக்கும் இருக்கக்கூடியது விஷ்ணு முகூர்த்தம். அடுத்தது தியுமத்திய கத்யதி முகூர்த்தம் அப்படின்னு பேர். 3:36 to 4:24 வரைக்கும், 4:24 to 5:12 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தம் 29வது முகூர்த்தமாக நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி 28 முகூர்த்தங்கள் இருக்கு. இந்த 28 முகூர்த்தங்களில் நல்லது தீயது எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப அழகாக நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி தொடர்ந்து பேசலாம் சார். நேர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க? நாங்க சத்தாச்சல்ல இருந்து கோதாவரி பேசுறேன். கோதாவரி மேடம், யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? எங்க பொண்ணுக்காக கேட்க போறோம். பொண்ணோட பேர் சொல்லுங்கம்மா. பவானி. பிறந்த தேதி? சித்திரை மாசம் 30ஆம் தேதி. பிறந்த நேரம்மா? பகல். இரவு 7:24. இரவு தானே? ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம். சரிம்மா, அவங்களுக்காக கேட்க வேண்டிய கேள்விகளை சார்ட்டே நேரடியாக கேட்கலாம் வாங்க. ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்க, இவங்களுக்கு என்ன கேள்வி? இவங்க எங்க பொண்ணுக்கு எப்ப திருமணம் ஆகும் சொல்லுங்க சார். கன்னி ராசி உத்தர நட்சத்திரம் தானே சொன்னீங்க? சரி, இவங்களுடைய பேசக்கூடிய நேரத்தை வச்சு கணக்கெடுத்து பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரஷ்ன ஜாதகத்துல இந்த வருஷம் திருமண யோகம் அப்படிங்கிறது கிடையாது. கரெக்டா இவங்களுடைய லைஃப்ல வந்து 26-29வது வயசு இந்த ஜாதகத்துக்கு திருமண யோகம் கொடுக்கக்கூடிய தன்மைகள் கொண்டதாக இருந்துருக்கு. இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு என்ன தோஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துலையும் சுக்கரன் தான் சம்மந்தப்படுறது. சுக்கரன் தான் ஜாதகத்தில் பலம் இல்லாமல் இருந்துட்டுருக்கு. பலம் இல்லாத கிரகத்துக்கு என்ன பண்ணும், ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் 6:00 to 7:00 சுக்கர ஹோரேன்னு சொல்லுவாங்க. இந்த ஹோரையில் ரொம்ப விசேஷமான பிராயஷ்சித்தம் பூஜை பண்ணுறது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு பிராயஷ்சித்த பூஜை பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களும். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட போய் ஸ்வயம் வரா பார்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வதி அம்பாள் பரமேஸ்வரன் நோக்கி தவம் இருந்த பூஜைக்கு பேர் தான் ஸ்வயம்வரா பார்வதி மந்திரம்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான மந்திரம். 1008 மந்திரங்களோட ஹோமம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும், சீக்கிரம் திருமண யோகத்தையும் கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி அழைப்புக்கு, நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? என் பேர் தாமோதரன். தாமோதரன் சார், எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து. தரும்பு. யாருக்காக கேட்க போறீங்க சார்? எனக்கோ சொல்லுங்க. சரி சார், பிறந்த தேதி சொல்லுங்க. 16/5/1981 இல்லையா? பிறந்த நேரம்? இரவு 11:31. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். சரி சார், உங்களுக்கான கேள்விகளை சார்ட்டே நேரடியாக கேட்டலாம். ஓம் நம சிவாய. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. இப்போ பொருளாதாரம் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, அதாவது உங்க ஜாதகத்துல சுவாதி நட்சத்திரம் துளாராசியா? ஆமா. சுவாதி நட்சத்திரம் துளாராசிக்கு பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு திருமணம் ஆயிடுதா? இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, லக்னத்துல ராவுக்கு தோஷம் இருக்கு, அதே மாதிரி பித்ருதோஷம்ங்கிற தோஷம் இருந்துட்டு இருக்கு. இந்த பித்ருதோஷம் ரெண்டு விஷயம் என்ன பாதிப்புகள் கொடுக்கும், ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா உத்தியோகஸ்தானமும், அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா திருமணஸ்தானம். இந்த ரெண்டு ஸ்தானத்தையும் உபாதைகள் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நடக்கக்கூடிய தசை பார்த்துட்டு அப்படின்னா, சனி தசையில் புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு. சனி தசையில் புதன் புத்தி உங்களுக்கு ஜாதகத்துக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் புத்தியில் இடமாற்றம் அப்படிங்கிற ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய காரணத்துவத்தை காமிக்குது. இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும், வரக்கூடிய மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்கு. உத்தியோகஸ்தானம் இன்னும் பலம் பெறும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். கனக புஷ்பராகம் வலது கை மோதிர வரலில் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ராஜகோபால யந்திரம் வாங்கி தரித்து கொள்வது ரொம்ப விசேஷம். குருவாயூர் வியாழக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொன்ன இப்போ முகூர்த்த காலகட்டத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வருது, அதுவும் உத்தமமான பலமும் உன்னதமான பலத்தையும் கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி அழைப்புக்கு, நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க சார்? திருநின்றூர்ல இருந்து மேடம். யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? உங்களுக்கான கேள்விகளை சார்ட்டே நேரடியா கேக்கலாம். ஓம் நமசிவாய. வணக்கம் ரமேஷ் சார்.
வணக்கம் சார். சொல்லுங்க சார், தொழில் இப்போ தொழில் தொழில் செய்ய முடியுமா, இல்ல இருக்கிற வேலையில விட நல்ல வேலை கிடைக்குமா? அப்புறம் குழந்தை பாக்கியம் எங்களுக்கு இருக்கான்னு. சரி, உங்களுடைய மனைவியோட ராசி நட்சத்திரம் என்ன? அவங்களுக்கு வந்து மீன ராசி, உத்திரட்டாது. சரி, அதாவது உங்களுக்கு வந்து தொழில் தொடங்க முடியுமா, வேலை வாய்ப்புக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்கள் ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, முன்பகுதி வந்து வேலை வாய்ப்பும் பின்பகுதி வந்து தொழிலாக செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்குறது. உங்களுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டீங்க, இப்போதைக்கு வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் போகணும், சொந்த தொழில் இப்போதைக்கு வேண்டாம். இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இப்போதைக்கு தொழிலில் சிறு சிறு உபாதைகள்னு சொல்லுவாங்க, சிறு சிறு தடசங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்துட்டு இருக்கும். ஜாதகத்தை பொறுத்தவரைக்கு புத்திரஸ்தானம் பலமாக இருக்கா, கவலையே பட வேண்டாம், புத்திரஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது. உங்கள் ஜாதகத்துலேயும் இருக்குது, அவங்க ஜாதகத்துலேயும் இருக்குது, அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுறதும், ஒவ்வொரு சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்து துளசியில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன் கொடுக்கும். வீட்டில் வந்து கொஞ்சம் தேன் எடுத்து வச்சுக்கோங்க, தேனில் மாதுளை பழம், இந்த மாதுளை பழத்தை போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம், வீட்டில் இருக்கக்கூடிய படத்துக்கு நைவேத்தியம் ஒவ்வொரு வியாழக்கிழமை பண்ணுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கும். அந்த நைவேத்தியம் பண்ணதை நீங்களும் ஆத்துக்காரமாகவும் சாப்பிட்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். நைவேத்திய பிரசாதம் உடம்புக்கும் நல்லது, அதே மாதிரி பார்த்தோன்னா உடல் உபாதைகள் இருந்தாலும் அதுவும் தீரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது, ரெண்டு பேர்த்துக்கும் ஜாதகம் நல்லா இருக்குது. நான் சொன்ன பரிகாரங்கள் மட்டும் பண்ணிக்கோங்க, நல்ல மாற்றம் வரும். ஓம் நம சிவாய. நன்றி, அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க சார்? யாருக்காக கேட்கணும் இன்னைக்கு? என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க? வேலை வாய்ப்பு யாருக்கு கேட்டிருந்தீங்க? அவங்க பேரு கீதா, அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு சரியா கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சரி, நீங்க பேசக்கூடிய நேரத்தை வைத்து இப்ப இருக்கக்கூடிய ஓடிட்டு இருக்கக்கூடிய ரூலிங் பிளான் சொல்லுவாங்க, அதாவது ஆளும் கிரகம்னு சொல்லுவாங்க. இந்த ஆளும் கிரகத்தை வைத்து கணக்கெடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, சந்திரன் சம்பந்தப்பட்டு சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து சூரிய பகவான். சூரிய பகவான் இந்த ஜாதகத்துக்கு இப்போ ஓடிட்டு இருக்கக்கூடிய லக்னத்துக்கு சாதகமாக இருக்கா, எதிர்மறையான பலன்கள் கொடுக்கறதா அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏழாம் இடத்துல இருக்குது. பிறருடைய ரெஃபரன்ஸ்னால இவங்களுக்கு உத்தியோகஸ்தானம் பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ இவங்களுக்கு ஜாதகத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும், நல்லா பெனிஃபிட்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், வரக்கூடிய தைப்பூசம், வரக்கூடிய தைப்பூசத்துக்கு மேலேயே இவங்களுக்கு வந்து சாதகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. மகம், அதே மாதிரி பூரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்திரம், இந்த மூன்று நட்சத்திரங்கள் இவங்களுக்கு ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கு. திருப்பதியில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது உன்னதமான பலன்களையும் வெற்றியும் கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி, அழைப்புக்கு நன்றி. ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய மீண்டும் மீண்டும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு. இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம், தெளிவான விளக்கங்கள் கொடுக்க நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஜோதி சாச்சாரியா திரு மகேஷ்யர் அவர்கள். நீங்களும் எங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 044-4595-9595. சார், ஒருத்தர் வந்துட்டு 8ஆம் தேதி 17ஆம் தேதி பிறந்திருந்தா அவருக்கோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், பொதுவாக ஜோதிடர்கள் வந்துட்டு சரியா இருக்காதுமா அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்றாங்க, அது உண்மையா? அதுக்கான காரணம் என்ன சார்? பொதுவாக தேதிகளில் நிறையா பேருக்கு இந்த குழப்பங்கள் இருந்துன்னு இருக்கும். இன்றைக்கி 8ஆம் தேதி பாரியம் பண்ணலாமா, அதே மாதிரி 17ஆம் தேதி இந்த விசேஷங்களை பண்ணலாமா? ஏன்னா 8 வந்துடுத்து, 7-1-8 வந்துடுத்து, 26, இந்த 26ஆம் தேதி இதை பண்ணலாமா அப்படின்னு. ஒரு சில ஊர்களில் நம்பர் 13 அப்படிங்கிற நம்பரே இருக்காது, நிறையா இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து வெளிநாடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 13ங்கிறதே இருக்காது, 13ங்கிற லிஃப்ட் கூட அந்த நம்பர் கூட இருக்காது, 12-12-A இருந்துருக்கும். சில பேருந்தில் நான் பார்த்துருக்கேன், 7 அப்புறம் 8 இருக்காது, 7A இருக்கும், அதுக்கப்புறம் 9 இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்க முடியாது, ஏன்னா 8 வந்து எனக்கு ஆகாது. 8 வந்து சனியினுடைய, சனீஸ்வரருடைய ஒரு எண்ணாக இருந்துருக்கு அப்படின்னு நிறையா பேர் வருத்தப்பட்டிருப்பா. 8ஆம் தேதி பிறந்தவங்களும் நிறையா பேர் வருத்தப்பட்டிருப்பா. அப்படி கிடையாது ஆக்சுவலாக, ஏன்னா பேர் வேணால் வைக்கலாம், அதாவது 8 ஆதிக்கத்தில் இருக்கங்காட்டி அவங்களுடைய பேரும் 8 வர மாதிரி வைக்கலாம். சனீஸ்வரரை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். சனீஸ்வரர்னு சொல்லும்போது அந்த பிளானெட்டை பார்த்துட்டிங்கன்னா, வாயு கிரகம், அந்த கிரகம் வந்து நிதானமாக
நகரக்கூடிய கிரகமாக இருக்குது. அந்த சனீஸ்வரங்கிற கிரகம் வந்து நிறையா பாதிப்புகளை கொடுக்குறது அப்படின்ற ஒரு இம்பேக்ட் நிறையா பேருக்கு இருக்கும். உண்மைதான், அதாவது நம்ம பண்ணக்கூடிய பாபங்கள் எல்லாமே சனிங்கிற கிரகத்துக்கும் நமக்கு பண்ணக்கூடிய புண்ணியம் எல்லாமே குருங்கிற கிரகத்துக்கும் கணக்கீடுகளாக போகக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கறது நம்மளுடைய இதில் ஜோதிஷ சாஸ்திரங்களில் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த சனீஸ்வரருக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரர் நல்ல ஆதிக்கம் பெற்றும் நல்ல நிலையில் இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு அதி உன்னதமான பதவி புகழ் அந்தஸ்து நல்ல நிலைகள் வருவான். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சனி திசை அப்போ நான் ரொம்ப நன்னாகவே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவா கூட நிறையா பேர் இருந்துட்டுருப்போம். அது வந்து டிபெண்ட்ஸ் ஹாரோஸ்கோப்பு. நல்லா உயர்ந்து இன்னைக்கு நல்ல பேர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரிக்கெட்டர் பார்த்துட்டோம்னா அஸ்வின், அவர் வந்து 17ஆம் தேதி தான் பிறந்திருக்கார். இன்னைக்கு அவர் வந்து நல்ல பேர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்காருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி டேட்டில் வந்து பெரிய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஜாதகத்தை வைத்து ஒரு அஸ்ட்ராலஜரை வந்து கம்பேர் பண்ணி ரொம்ப சரியில்லைன்னு சொல்லும் பொழுது தான் அதுக்கு என்ன பிராயசம் தேடணுமே தவிர, பொதுவாக நான் 8ஆம் தேதி பிறந்துட்டேன், 8ஆம் தேதி இந்த காரியம் நடந்துடுது, எனக்கு 8ஆம் தேதின்னு காட்டி எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குங்கிற யதார்த்தமான ஒரு விஷயங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களும் நிச்சயம் வெற்றியாளர்களாக தான் இருப்பீங்க. ரொம்பவே ரிலீஃப் கொடுக்கக்கூடிய பயனுள்ள தகவல் சொல்லியிருக்கீங்க சார். நேர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. ஐயா வந்து வணக்கம் ஐயா, என் நேம் வந்து மணிகண்டன். மணிகண்டன் சார், எங்க இருந்து பேசுறீங்க? கடலூர் மாவட்டம் சார். யாருக்காக கேட்க போறீங்க சார் இன்னைக்கு? ஐயா எனக்காகவும் என் பையனுக்காகவும் ஐயா. முதல்ல உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க சார். 14/1/1988. பிறந்த நேரம்? வியாழக்கிழமை 11:42 AM. சரி சார். ராசி மற்றும் நட்சத்திரம்? துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். சரி சார். உங்களுக்கான கேள்வி இப்ப சார்ட்டே கேட்டலாம். ஐயா நான் வந்து ஒரு நாலு கேள்விங்க ஐயா. ஓம் நம சிவாய. வணக்கம் சொல்லுங்க ஐயா. நான் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னுடைய ராசி, என் ராசியான நம்பர். உங்க டேட் ஆஃப் பர்த் இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 14/1/1982. 88ங்க ஐயா. 88ல பிறந்திருக்கீங்க. உங்க டைம் வந்து 11:42 AM. 11:42 AM. எந்த ஊர் பிறந்தீங்க? சார் லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. நினைக்கிறேன் அவர் வழிபடக்கூடிய தெய்வத்தை பத்தி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக இவருக்கு வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளாராசி விசா நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கார். இவருக்கு வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா மகாவிஷ்ணு வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் வழிபாடு பண்ணுறது உன்னதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி சாதகமாக இருக்கா அப்படின்னா சனி தசையில் குரு புத்தி இருக்குது. கரெக்டாக மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு நல்ல உன்னதமான பலன்களை கொடுக்கும், நினைச்ச காரியத்தை வெற்றி கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அவருக்கான அதிர்ஷ்ட எண்ணும் கேட்டார் சார். அதிர்ஷ்ட எண் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு நம்பர் 5 உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா பிறந்த தேதியும் உங்களுக்கு வந்து 14 தான். 5 உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், என் பேர் முத்துலட்சுமி, தூத்துக்குடியிலிருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்காக கேட்க போகிறீங்க இன்னைக்கு? எனக்காகவும் எங்க அண்ணனுக்காகவும் கேட்கணும். முதல்ல உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க. எனக்கு 19/7/1995. பிறந்த நேரம்? காலையில 11:30. சரிம்மா. ராசி மற்றும் நட்சத்திரம்? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். உங்களுக்கான கேள்விகளுக்கான தீர்வுகளை சார்ட்டே கேட்டலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா முத்துலட்சுமிமா சொல்லுங்க. வணக்கம் சார். எனக்கு வந்து ஜாப் வந்து எப்படி செட் ஆகும், எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்குமா? சரி, 19/7/1995 பிறந்திருக்கேன். 11:45 இல்லையா? ஆமா சார். 11:45 காலையில தான் பிறந்திருக்கீங்க. ஆமா சார். உங்க நட்சத்திரத்துல ரெண்டு நட்சத்திரம் சொல்றாங்க, ரேவதி நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம் ரெண்டும் சொல்றாங்களா? இல்லையே சார், ரேவதி நட்சத்திரம் மட்டும் தான் சொன்னாங்க. சரிம்மா, உங்களுடைய பூர்வீகமா எழுதிட்டு இருக்கிற இடத்துல ரேவதி நட்சத்திரம் சொல்லிருக்காங்க இல்லையா? அரசாங்க உத்தியோகத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஜோதிஷாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு சூரிய பகவான், சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து புனர்வசு நட்சத்திரம். புனர்பூசன்னா குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு பகவானுடைய நட்சத்திரம் இருக்காங்காட்டி நிறைய சாதகங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நீங்கள் நினச்ச காரியம் நடக்கக்கூடிய தன்மைகளும் நிறையா இருக்குது. இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், சுக்கர திசையில் சனி மகா புத்தி நடந்துட்டு இருக்கக்கூடிய தன்மைகளும், இந்த சனி மகா புத்தி ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு நன்னா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டேன்னா, எப்போ வரைக்கும் இருக்குது? 2018 ஜூன் மாதம் வரைக்கும் இருந்துட்டுருக்கு. 2018 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜாதகத்தில் புதன் புத்திங்கிற புத்தியில் இவங்களுக்கு பதவி புகழ் பேர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய தன்மைகள், நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடிய காலையில் 6:07 நவகிரகத்தில் இருக்க சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்லுவாள். அதேமாதிரி அபிராமி அந்தாதி, இந்த அபிராமி அந்தாதியும் ஆதித்ய ஹிருதயம் வாசிக்கிறது நிச்சயம் நினைச்ச காரியம் கைகூடும், வெற்றிகளை கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், நேரம் நல்ல நேரம்.
வணக்கம் சார். யார் பேசுறீங்க? என் பொண்ணு கேட்டு கேக்குறேன் மேம். மேடம் உங்களுடைய பொண்ணோட பேர் சொல்லுங்க. வினோதா மேம். வினோதா. பிறந்த தேதி? 1 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
படிச்சிட்டு இருக்காங்க. என்ன நட்சத்திரம் பாக்குற இளவாளுக்கு? என்ன சார், என்ன நட்சத்திரம்? பூச நட்சத்திரம் சார, பூச நட்சத்திரம் இருக்கு சார. பூச நட்சத்திரம் கடக ராசியா? சரி, அதாவது ஏப்ரல் 1, 1993 மத்தியானம் 2:10 சார். சரி, இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூர்வ புண்ணிய தோஷத்துக்கு மட்டும் நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு என்ன பண்ண, துர்காம்பாளுக்கு போய் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இப்படி ஒரு 27 வெள்ளிக்கிழமை துர்கைக்கு வந்து அபிஷேக ஆராதனை பண்ணுறது ரொம்ப நல்லது. திருமண காரியம் உங்களுக்கு ரொம்ப வெற்றிகரமாக நடக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது புதன் தசையில் சுக்கர புத்தின்னு சொல்லுவாள். புதன் தசையில் சுக்கர புத்தி ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். வலதுகை மோதலில் கனக புஷ்ப ராகம் போட்டுக்கிறது நினச்ச காரியம் கை கூடக்கூடியதாக இருக்கும். ஒயிட் ஸ்டோனுன்னு சொல்லுவாள், ஒயிட் ஸ்டோன் இடதுகை மோதலில் போட்டுக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களையும். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் போய் வெள்ளிக்கிழமை சுவாமி தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த 3 விதமான பரிகாரங்கள் பண்ணிக்கிறது ஜாதகத்தில் உன்னதமான வெற்றிகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி அழைப்புக்கு, நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், நேரம் நல்ல நேரம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க தினேஷ் சார்? மாதவரம் மெட்ராஸ்ல. யாருக்கா கேட்க போறீங்க இன்னைக்கு? என் பையனுக்கு. அவங்களுடைய பெயர்? சண்முகம். பிறந்த தேதி? 4/11. இயர் திரும்ப சொல்லுங்க சார். 4/11 2000 இல்லையா? பிறந்த நேரம்? ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி மேஷ, மகர ராசி. மகர ராசி, நட்சத்திரம்? திருவண்ணாமலை. சரி சார், அவங்களுக்கான கேள்வி என்னவோ அதை சார்ட்டே பேசிடலாம் இப்போ. ஓம் நம சிவாய. வணக்கம் தினேஷ் சார். இவங்களுக்கு மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க, என்ன கேள்வி உங்களுக்கு? படிக்க மாட்டேன். சரியா படிக்க மாட்டேங்கிறாரா? உங்களோட கேள்வி சரியா கேட்கலையே சார். நீங்க உங்களோட சரி, இப்போ இவருடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பாத்துட்டீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கு, அதாவது இவங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கா, இவங்களுக்கு உண்டான படிப்புகள்லாம் நல்லா இருக்கா, ராகு திசையில சனி புத்தி நடந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி படிப்பு ரீதியான உபாதைகள் இருக்கு, இவங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வித்யா சரஸ்வதி ஜபம் வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில் அர்ச்சகர்கிட்ட போய் கேளுங்க. வித்யா சரஸ்வதி ஜபம், வாழை இலையை வச்சு அதுல வந்து அரிசியை போட்டு கலசம் வச்சு கும்பம் வச்சுட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி சரஸ்வதி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். 5 புதன்கிழமை பண்ணிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப விசேஷம் கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் பையனை ஒரு தடவை காலஹஸ்தி, திருநாகேஸ்வரம் கூட்டிட்டு போவாங்க, திருநள்ளாரும் கூட்டிட்டு போயிட்டு. இந்த தசாபுத்திக்கு இந்த 3 கோயில்கள் போய் தரிசனம் பண்ணிக்கிறது. வீட்டில் மரகத பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்களுக்கு ஸ்டடி ரூம் இருந்தால் ஸ்டடி ரூம், அப்படி இல்லைன்னா வீட்டில் சுவாமி படத்துக்கு பக்கத்தில் மரகத பிள்ளையார் வச்சு தினமும் பன்னீரில் அபிஷேகம் பண்ணிக்கிறது. இந்த ஜாதகத்தில் பொறுத்தளவு பன்னீர் அபிஷேகம் பண்ணி இவங்க மேலே புரோக்ஷனம் பண்ணிக்கிறது இவங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல மன சுத்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி அழைப்புக்கு, நன்றி சார். இப்போ வர பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய கனவு வந்துட்டு தன் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி பார்க்கறது. ஆமாம், அப்படி ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது திருமணத்தில் தோஷமோ இல்லை தடையோ இருந்தால் பரிகாரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பரிகாரத்தை முக்கியமாக அந்த ஜாதகஸ்தர் தான் பண்ணணுமா இல்லை அவங்க பெற்றோர்களும் பண்ணலாமா? நீங்கள் சொல்லும் போது எனக்கு நிறையா ஞாபகம் வந்துட்டுருக்கு. நான் ஒரு தடவை வெளிநாடு போயிருக்கும்போது, மலேசியா போயிருக்கும்போது அங்கே நிறையா பேர் இருக்குது. இப்போ நம்மளுக்கெல்லாம் பார்த்துட்டு இல்லைன்னா பொதுவாக இங்கே ஒரு 20 21 வயசு அப்படின்னு சொன்னாலே திருமணத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவா. திருப்பி 26 27 வயசுனால் ரொம்ப லேட்டுன்னு சொல்லிடுவா. திருப்பி அதையும் தாண்டி போயிடுச்சுன்னா இன்னும் லேட்டுன்னு சொல்லிட்டு இருந்து, அங்கே சாதாரணமாக 26 27 திருமணம் ஆகாமல் இருக்கும்போது அவளுக்கு இதே வருத்தங்கள் நிறையா பேருக்கு இருந்துருக்கு. என் பொண்ணுக்கு திருமணம் ஆகலை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அதீதமாக நான் பார்க்கக்கூடியது பித்ருதோஷங்கிற தோஷம் நிறையா பேருக்கு இருக்குது. சூரிய பகவான் பலம் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள், அதே மாதிரி வைகாசி மாதம் பிறந்தவாளுக்கும், அதே மாதிரி பார்த்துட்டேன்னு சொன்னால் இந்த வைகாசி மாதம் பிறந்தவாளுக்கும் நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு.
ஸோ இந்த பித்ருதோஷம் இருக்கும்போது திருமண தடசங்களும் வாழ்க்கையில் வந்து முயற்சி பண்ணி முன்னேற்றம் பண்ணுறதுக்கும் தடசங்களும் நிறையா பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன் ஈவந்தோ பார்த்துட்டேன்னா இன்றைக்கி சைனீஸ் கூட இந்த மாதிரி பார்க்கக்கூடிய வாய்ப்புகளே நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் சைனீஸ் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நிறைய பேர் வந்து பார்க்கும்போது அவங்களோட கூட பித்ருதோஷங்கள் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஆக இந்த பொதுவாக திருமணம் நடக்கலைங்கும் போது பித்ருதோஷம் நிறையா இருக்குது. இதுக்கு என்ன பிராயசம், எனக்கு வந்து குழந்தைகள் பண்ணிட்டா நல்லதா அம்மா அப்பா பண்ணிட்டா நல்லதா, யாருடைய ஜாதத்துலேருந்து யார் ஜாதத்துக்கு அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவோட ஜாதத்துலேருந்து தான் இருக்குது. பூஜைன்னு சொல்லிட்டாலே ஒன்று வடுவு பூஜைன்னு சொல்லுவோம், அதாவது பிரம்மச்சரியாக இருந்து பண்ணக்கூடிய பூஜைக்கு ஒரு பலனும், தம்பதி பூஜைன்னு சொல்லுவோம், தம்பதியானா கணவன் மனைவி உட்காந்து பண்ணக்கூடிய பூஜைக்கு ரெண்டாவது பலனும், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா அம்மா அப்பாவோட உட்காந்து பண்ணக்கூடிய பூஜைக்கு மூன்றாவது பலனும் இருக்குதுன்னு சொல்லப்படுறது. இதில் தம்பதி பூஜைக்கு அதி உன்னத பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பூஜையை அம்மா அப்பா கூட உட்காந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, அம்மா அப்பா உட்காந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர்களே, ஜோதிடத்தில் எவ்வளோ பரிகாரங்கள் இருக்குது, அது எப்படி யார் யார் பண்ணலான்றதை தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு. இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் சம்பந்தமான நிறைய தெளிவான விளக்கங்கள் கொடுக்கறதுக்காக நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஜோதி சாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 044-4596-9595. சார், தானம் பத்தி நிறைய தானங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், அதுல வஸ்திர தானம்னா என்ன, அதற்கான சிறப்பு முக்கியத்துவம் என்ன சார்? தானங்கள், ஏராளமான தானங்களை பத்தி நம்ம பார்த்துருப்போம். பிருகதாரண்யக உபநிஷத் அப்படிங்கிற உபநிஷத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. தேவர்கள், அசுரர்கள், மக்கள், ஹியூமன்ஸ், இப்போ மூணு பேரும் பிரம்மாகிட்ட போகிறாளாம். இந்த பிரம்மாகிட்ட போகும்போது இந்த பிரம்மாகிட்ட கேட்குறாளாம், நீங்கள் வந்து எனக்கு அனுக்கிரகம் பண்ணும், சில பல வார்த்தைகளை பற்றி சொல்லி கொடுக்கணும், இந்த உலகத்தில் கஷ்டங்களை வென்று இறைவனை அடையிறதுக்கு உண்டான தன்மைகளை பற்றி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலாம். அப்போது இவர் என்ன சொல்கிறார், பிரம்மா வந்து தா அப்படிங்கிறாராம், இந்த சப்தம் எல்லாத்துக்கும் கேட்டுதா அப்படின்னு கேட்டலாம். அப்போது தேவர்கள் சொன்னானா, ஓ சப்தம் கேட்டுதே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சப்தம் கேட்டுதே அப்படின்னா. அப்போ தேவர்கள்ட்ட இந்த சப்தத்தைக்காக அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது தேவர்கள் சொன்னாலாம், தம் யதா அப்படின்னு சொன்னப்பட்டதான். தம்யத்தானா, அதாவது இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து இறைவனைக்கு நம்ம வந்து அடையணும் அப்படின்னு சொன்னால் சரியான கடமைகளை பண்ணோம்னா இறைவனை அடைய முடியும் அப்படின்னு கேட்டுதான். அடுத்தது வந்து மக்கள்கிட்ட பார்த்து கேட்டாராம், உங்களுக்கு இதை பற்றி என்ன கேட்டுது அப்படின்னு பார்த்தா, தாத்தா அப்படின்னு கேட்டுதான். தாத்தானா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எந்த மனித பிறவியில் பாபங்களையே சேர்த்துட்டு இருக்கிறது, ஆசைகளும் நமக்கு நிறையா இருந்துட்டு இருக்கு, இது பத்துமா இது பத்தாது, அடுத்தது பத்துமா அதுவும் பத்தாது, அதுக்கடுத்தது அதுவும் பத்தாது அப்படிங்கிற ஆசைகள் இருக்குது. இந்த ஆசைகளுக்குண்டான சேர்ந்தே பாபங்களும் இருக்குது. பாபங்கள் களையக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தானங்களில் மட்டும்தான் இது கிடைக்கும், அதனால் தானத்தை கூட நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் வரும். அதுவே அசுரர்கள்ட்ட போய் தாங்கிற வார்த்தை கேட்டதுன்னா என்ன அப்படின்னா, தயதவன் அப்படின்னு கேட்டுதான். தயதவம் அப்படின்னா என்ன, தயத்வம் அப்படின்னா என்ன, தயத்வம் அப்படின்னு சொல்லுதான். தயத்வம்னா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அசுரர்களுக்கு கோபம் ஜாஸ்தியாக வருவோம். என்றைக்கு அசுரம் வந்து கோபத்தை குறைக்கிறாரோ அன்னைக்கு இறைவன் அடைய முடியும். மக்கள் என்றைக்கு தானத்தை நிறையா பண்ணுறாலோ அன்னைக்கு இறைவன் அடைய முடியும். தேவர்கள் என்றைக்கு கடமையை செய்கிறா சரியாலோ அவளுக்கு இறைவன் அடைய முடியுன்ற மூணு விஷயத்தை இந்த உபநிஷத் நம்மளுக்கு கதையாக விளக்கிறது. தானத்தில் நிறைய தானங்கள் இருக்குது, அதில் வஸ்திர தானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தானம். அந்த தானத்தினால உடல் ரோகங்கள் போகும், நன்மைகள் பெருகும், லக்ஷ்மி பிரகடாசம் கிடைக்கும்னு சொல்லிடப்பட்டிருக்கு. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. அம்மா நீங்க யார் பேசுறீங்க, முதல்ல சொல்லுங்க. சரிங்கம்மா, உங்க மருமகளுக்காக கேட்க போறீங்க இல்லையா, அவங்க பேர் சொல்லுங்க. 25/9/1983 பிறந்த நேரம்மா? பிறந்த நேரம் 9:07 PM. சரிம்மா, ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுமா? பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, மேஷ லக்னம். சரிம்மா, உங்களுக்காக என்ன கேட்க போறீங்களோ அதை சார்ட்ட நேரடியா கேட்டலாம் இப்போ. சரிங்க. ஓம் நமசிவாய. வணக்கம்மா விஜயலட்சுமிமா. வணக்கம்ங்க.
அப்பா உங்களோட ஸ்பீடு நானே இருக்க முடியாதான் இருக்கேன். அம்மா பதட்டம் இல்லாம பேசுங்க, லைன்ல இருக்கீங்க, மெதுவா பேசுங்க. சரிங்க மேடம், சரிங்க மேடம், சொல்லுங்கம்மா. அவங்க பூர்வீகத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. சரிம்மா, மறுபடியும் பூர்வீகத்துக்கு போலாமா அப்படின்ட்டு கேக்குறேங்க. சரிம்மா, அதாவது 25 செப்டம்பர் 1983 பிறந்திருக்காங்கம்மா. 9:07 PM பிறந்திருக்காங்க. இவங்களுடைய நட்சத்திரம் பார்த்துட்டீங்கன்னா என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, மேஷ லக்னம். கரெக்ட்மா, பரணி நட்சத்திரம் மேஷ ராசி ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க. ஆனால் மேஷ லக்னம் கிடையாது, ரிஷப லக்னம். இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா பூர்வீக ஸ்தானம் இவங்களுக்கு ஒத்து வருமா, தாராளமாக போகலாம், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில் சனி புத்தி நடக்கிறது. இந்த சனி புத்தி தாண்டினதுக்கப்புறம் போய்க்கிறது விசேஷ பலன். செவ்வாய் திசை 2020 வரைக்கும் இருக்குது, சனி புத்திங்கிறது வர மே மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ மே மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே வைகாசி மாதத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து இடம் விட்டு இடம் மாட்டுக்கிறது, விசேஷ பலன் இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி அழைப்புக்கு, நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? நான் சுகன்யா கோவில்பட்டியிலிருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்காக கேட்க போறீங்க சுகன்யா? என் ஹஸ்பண்டுக்காக கேட்கணும் மேடம். அவங்களுடைய பெயர்? சங்கரவள்ளி நாயகம். பிறந்த தேதி? நவம்பர் 29, 1980. பிறந்த நேரம்? பகல் 12 மணி. சரி, ராசி மற்றும் நட்சத்திரம்? மகன் நட்சத்திரம், ராசி. சரி மேடம், என்ன கேட்க போறீங்களோ சார்ட்டே கேட்டலாம் இப்போ. ஓம் நம சிவாய. வணக்கம் சுகன்யாமா, சொல்லுங்க. வணக்கம் சார். என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருக்காங்க. சரி, ஒரு நாங்க மேரேஜ் ஆகி ஒரு 5 வருஷமாவே வந்து பிரிஞ்சே இருக்கிற மாதிரியே இருக்கு. தற்காலிகமா பிரிஞ்சிட்டே இருக்க மாதிரியே இருக்கு. எங்க, மிடில் ஈஸ்ட்ல இருக்காங்களா? சிங்கப்பூர்ல இருக்காங்க சார். சிங்கப்பூர்ல இருக்காங்களா? என்ன என்ன இந்த பக்கம் வர வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்களா? ஆமா சார். சரி, நீங்க உங்களோட நட்சத்திர ராசி சொல்லுங்கம்மா. சதய நட்சத்திரம் கும்ப ராசி. பொதுவாக பார்த்துட்டு இல்லை, இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா தான் இருக்குது. ஆனால் பிரியக்கூடிய வாய்ப்புகள் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ராகு தோஷம் இருக்கங்காட்டி இந்த மாதிரி இருந்துட்டுருக்கு. இவங்க அதிகபட்சமாக இடமாற்றம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இடமாற்றம்னா வேலை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நிறையா ப்ரெஷர் போட்டு இல்லை வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டல அப்படின்னு சொன்னால் எல்லாம் விட்டுட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்குறது. அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க, பின்னாடி வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும். ராகு கேதுவுக்கு ஒரு 90 நாள் அபிஷேக ஆராதனை பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் அங்கே போகக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அவசரப்பட வேண்டாம், அவரை வேலையை விட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டாம். திருப்பி இங்கே வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வேலை இல்லாமையும் இருக்க வேண்டாம். அதனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வேலையை நல்லா பார்த்துக்கிறதும் நல்ல மாற்றம் இருக்குது. பின்னாட்களில் இவங்களுக்கு திருப்பி நாடு மாறக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உதாரணமாக பார்த்திங்கன்னா துபாய்க்கு போகிறது, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. உங்கள் வீட்டு பக்கத்துல உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும் திருச்செந்தூர். திருச்செந்தூர் கோயிலுக்கு ஒரு வியாழக்கிழமை சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரதும் பிரம்மஹத்தி தோஷங்கிற தோஷங்கள் பாதிப்பு நிவர்த்தி கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு தோஷமும் நிவர்த்தி கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி அழைப்புக்கு, நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், நேரம் நல்ல நேரம். லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. சத்தமாக பேசுங்க சார். உங்கள் பேர் சொல்லுங்க சார். யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? அவங்களுடைய பேர் என்ன சார்? தீபன். தீபன். அவங்களுடைய பிறந்த தேதி? 26/6/2007 சார். திரும்ப ஒரு முறை சொல்லுங்க, தெளிவா இல்ல. 26/6/2017. சரிங்க, என்ன டைம்? 26. சரிங்க, என்ன டைம்? பிறந்த நேரம் சொல்லுங்க சார். அலை பலர் இல்லை சார், அவங்களுக்கான ஒரு குழந்தைக்காக கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான பொதுவான பலன்களை சொல்லிடுங்க சார். பொதுவாக பலன்கள் சொல்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொதுவாக பலன்கள் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன காரணம்னா டீட்டெயில்ஸ் இல்லாமல் பொதுவான பலன் சொல்கிறது நிகழ்ச்சிக்கு வேண்டி நான் சொல்கிற மாதிரி ஆகிடும். கிடையாது. என்னென்னா ஒரு நட்சத்திரம் ராசி ரொம்ப அவசியம், ஒரு டேட் ஆஃப் பர்த் ரொம்ப அவசியம், ஒரு டைம் ஆஃப் பர்த் ரொம்ப அவசியம். இது எல்லாம் இருந்தால் தான் ஜாதகம் போட முடியும். இது எல்லாம் இருந்து ஜாதகம் போட்டால் தான் பலன்கள் சரியாக சொல்ல முடியும். நம்மளுடைய சாஸ்திரத்தில் ரொம்ப அழகாக எதுக்காக டேட் குறிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதங்களில் சூரியன் வந்து நகர்த்து கொண்டே இருக்கும். அதாவது அந்த நகரக்கூடிய இடத்துல சூரிய பகவான் எந்த டிகிரியில் இருக்கார் அப்படிங்கிறது மாதத்தில் ஃபிக்ஸ் ஆகுது. நட்சத்திரம் சந்திரனை வச்சு இன்றைக்கி என்ன நட்சத்திரம் சந்திரன் இருக்கார் அப்படின்னு வச்சு ஒரு ஜாதகத்தில் நட்சத்திரம் ராசிகள் கொடுக்கப்பட்டிருக்கு.
அதை தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைகள் அந்த ஜாதகத்தில் இருக்கப்படுறது. ஸோ இத்தனை விஷயத்தையும் வச்சு பிரசன்னத்தையும் வச்சு தான் ஜாதகத்தை சொல்ல முடியுமே தவிர பொதுவான பலன்கள் நிச்சயமாக சொல்றது ரொம்ப கஷ்டம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. மேடம், என் பேர் ஜானகிராம். என்னோட டாக்டருக்காக கேட்கணும். எங்க இருந்து பேசுறீங்க சார்? சென்னையில இருந்து பேசுறேன். அவங்களோட பேர் சொல்லுங்க, பொண்ணோட பேர் சொல்லுங்க. பொண்ணோட பேர் வந்து ஸ்ரீஜா. பிறந்த தேதி? பிறந்த தேதி வந்து பாத்தீங்கன்னா 6/1/2006. பிறந்த நேரம்? 2:14 காலையில. காலையில. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மீன ராசி, உத்திராடதி நட்சத்திரம். அவங்களுக்காக என்ன கேட்கணுமோ இப்ப சார்ட்டே கேட்டலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. ஓம் நம சிவாய சார். ஸ்ரீஜாக்கு என்ன கேட்கணும்? அவங்க வந்து நல்லா படிப்பாங்களா, எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை தயார்படுத்தலாம்? கண்டிப்பா இவங்க ஹாரஸ்கோப் பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன்னா இவங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. உத்திரட்டாத நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்திருக்காங்க. உத்திரட்டாத நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்த இவங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்கு. ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பெரிய குறைபாடுகள் எதுவும் கிடையாது. முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரகங்கள்லாம் நல்ல வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் இருந்துருக்கு. சூரியன் புதன் இந்த ஜாதகத்தில் புதனும் ரொம்ப விசேஷமாக இருக்குது, அதுலேயும் பிரச்சனைகள் கிடையாது. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இவங்களுக்கு படிக்கக்கூடிய தருணம் என்ன இருக்குது அப்படின்னா மருத்துவம் சம்மந்தமாக படிக்கிறது விசேஷ பலன். செவ்வாய் வந்து தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய தன்மையிலும் குருவும் செவ்வாயும் நேர் பார்வையில் இருக்கங்காட்டி முடிஞ்ச அளவுக்கு மருத்துவம் சம்மந்தமாக படிக்க வைக்கிறது இல்லையா இவங்களுக்கு முயற்சி பண்ணுறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி இவங்களுக்கு சாதகமாக இருக்கா, ஜாதகம் சாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டேன். தசாபுத்தி சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா புதன் தசையில் புதன் புத்தி நடக்கிறது. இப்போ புதன் தசையில் புதன் புத்தி, இந்த புதன் தசை முடிஞ்சதுக்கப்புறம் கேது தசை, கேது தசை முடிஞ்சதுக்கப்புறம் சுக்கர தசை வரும். இந்த புதன் தசை முடிகிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகும். ஏன்னா புதன் தசையோட வருஷம் 17 வருஷங்கள் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புதன் வித்யாகாரகன்னு சொல்லுவாங்க, இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். கவலையே பட வேண்டாம், பரிகாரங்கள் தேவையில்லை. ஓம் நம சிவாய. நன்றி, அழைப்புக்கு நன்றி. சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் காலர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே அற்புதமான விளக்கங்களையும் பரிகார பிரதிபலன்களையும் சொன்னீங்க. உங்களோட அற்புதமான நேரத்தை எங்களோட பகிர்ந்துட்டு இருக்க மிக்க நன்றி. நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொரு நேயர்களுக்கும் ஜோதிஷ சாஸ்திரம் சாஸ்திரங்களில் ரொம்ப புனிதமானதும் ரொம்ப உயர்ந்த நிலையும் கொடுக்கக்கூடியது ஜோதிஷம். இந்த உன்னதமான ஜோதிஷம் அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா எதிர்கால வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த எதிர்கால வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தை எல்லாரும் பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்கு, எந்த கிரகங்கள் சரியில்லை, இந்த கிரகங்களுக்கு உண்டான பிரீதிகள் என்ன, இந்த கிரகங்களுக்கு உண்டான சாந்தி பிராயஸ்தம் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் உன்னதமான நிலை ஏற்படணும்னு சொல்லி இறைவனுடைய பிரார்த்தனையில் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே 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 கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். வஸ்திரதானத்தினுடைய முக்கியம்சத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.